அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திருமதி முத்துலட்சுமி மேடம் அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஆத்திகரின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? ஊழல் எந்த பாவம்? ஊழல் செய்யும் அரசியல்வாதிகள் ஜாதகத்தில் பாவ கிரக தொடர்புகள் எவ்விதம் அமைந்திருக்கும் என்பதை சற்று விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆஸ்திகரின் ஜாதக ஆஸ்திகம் அப்படிங்கிறது ஆன்மீகம், ஆன்மீகவாதிகள். ஆன்மீகம் என்பதே 5-9. அப்போ அவங்க ஜாதகத்தில் நிறைய பிளானட் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் இயற்கையாகவே அவங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் இதன் மீதெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். குரு, அதாவது இது வந்து பொதுவாக எல்லா கிரகம் மெஜாரிட்டியான அகம் சார்ந்த ஜாதகமாக இருந்தால் தான். இப்போ இங்கே நல்லா பாருங்களேன், அகம் சார்ந்த ஜாதகம் புறம் சார்ந்த ஜாதகம் பார்க்கும்போது ஈஸியாக நிறைய விஷயம் இருக்குது. இதில் இருந்தாலும் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன், ஏழைகள் அதிகமாக தெய்வ பக்தியாக இருக்காங்களா, பணக்காரங்க அதிகமாக கோயிலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏழைகள் தான் அதிகமாக கோயிலுக்கு போகிறாங்க. ஓகேங்களா, இதை இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அகம் சார்ந்த பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருக்கணும் ஒன்று, அதான் ஆஸ்தி. ஆஸ்தி ஏன்னா வேலை வெட்டி இருந்து இல்லாமல் இருக்கிறதால தான் அவங்க அந்த மாதிரி எண்ணெல்லாம் வருது. நிறைய பிஸியாக இருக்கும்போது கடவுளை வந்து ரொம்ப கும்பிடலாம் மாட்டாங்க. ஓகேங்களா, அப்போ 5-9 பாவங்கள் அந்த ஜாதகத்தில் வந்து 4-8-12 பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. லக்னமும் 4-8-12 தொடர்பு கொள்ளக்கூடாது. குரு 4-8-12 தொடர்பு கொள்ளக்கூடாது. இதுதான் மெயினாக அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடியது. நடக்கிற திசையில் 4-8-12 நிறைய வரக்கூடாது. இதுதான் அந்த ஆஸ்திகருக்கு உண்டான அமைப்பு. எந்த அளவுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து 5வது பாவமும் 9வது பாவமும் வலுத்திருக்கும், நிறைய பிளானட் 5-9 தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து இயற்கையாகவே லக்ன உபநட்சத்திரம் 5-9வது பாவ உபநட்சத்திரம், இங்கே சனி செவ்வாய் ராகு கேது. மெயினாக சனி செவ்வாய்ங்கிறது ராகு கேதுவும் ஏன் நான் சொல்ல வரேன்னா, சனியை போன்றவர் ராகு, செவ்வாயை போன்றவர் கேது அப்படிங்கிறதால. இந்த சனி 5-1-5-9வது வீட்டுடைய ஆரம்ப முனையை ஆளக்கூடிய கிரகம், ஆரம்ப முனையை ஆளக்கூடிய கிரகம்னா என்னென்னா 1வது வீட்டு நட்சத்திராதிபதி, 1வது வீட்டு உபநட்சத்திராதிபதி, 1வது வீட்டு உப உபநட்சத்திராதிபதி. 3 கிரகம் இருக்கு இல்லையா, இந்த 3 கிரகம் மாதிரி 1, 5, 9 பார்க்கும்போது 9 கிரகங்கள் வந்துடும். இந்த 9 கிரகங்களில் சனி செவ்வாய் ராகு கேது அதிகமாக இல்லாமல் சுப கிரகங்களாக இருந்தால், குறிப்பாக குரு சுக்கரன் புதன் சூரியன் இந்த மாதிரி கிரகங்களாக இருந்தால் இயற்கையாக அவங்களுக்கு மென்மையான மனசு இருக்கும், ஈஸியாக அவங்க வந்து ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயத்தில் ஈஸியாக இன்வால்வ் ஆவாங்க. இந்த சனி செவ்வாய் ராகு கேது இந்த கிரகங்கள் அதிகமாக ஒரு ஜாதகத்தில் பாவ முனைகள், 36 பாவ முனை டோட்டலாக 36 புள்ளிகள் இருக்குது. அதில் மெயினாக இந்த 9 புள்ளிகளில் சனி ராகு கேது இல்லாமல் இருக்குது. சனி மெயினாக சனி செவ்வாய் அப்புறம் ராகு கேது இது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சனி செவ்வாய்ங்கிறது ஒரு முரட்டு சுபாவத்தை குறிக்கிறதால அவங்களுக்கு பக்தியில் ஈடுபாடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். பக்தியில் இருக்கிறாங்கனாவே அவங்களுக்கு ஒரு மென்மையான சுபாவம் வரணும். டேக் இட் ஈஸி பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு குணம் இருக்கணும். ஒரு போராட்ட குணமோ ஒரு மூருங்கு குணமோ இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே இந்த ஆன்மீகவாதி அப்படின்றவங்க சாஃப்டான ஒரு அமைப்பிலே இருப்பாங்க. இந்த நாஸ்திகம் பண்ணுறவங்க தான் நிறைய போராட்டங்கள் நிறைய இது எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, இது ஒரு பொது விதி, நான் அரசியல் ரீதியாக நான் சொல்ல வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆன்மீகவாதி அப்படின்னாவே கோயிலுக்கு ஒருத்தர் போராடினாவே ஒரு நல்லா இருப்பாருங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து. அந்த வகையில் தான் அதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஊழல் அப்படிங்கிறது எந்த பாவம்? ஊழல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே வந்து திருடுதல் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஒரு அன்பளிப்பாக கொடுக்குறது அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அன்பளிப்பு இலவசமாக, அதாவது எந்த வேலையும் செய்யாமல் ஒருத்தருக்கு இலவசமாக கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், அதுதான் நம்ம ஊழல் சொல்கிறோம். ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம ஆனால் அந்த தொழில், ஒரு வேலை எதுவும் செய்யலை ஆனால் அவருக்கு பணம் கிடைக்குது, அதுதான் ஊழல். அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது 5-9வது பாவங்கள். இந்த 5-9வது பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டிருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்க கிஃப்டட் மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஓகேங்களா, அதேமாதிரி 8வது பாவங்கிறது அதர்மம்னு சொல்லுவோம். 8வது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு அதர்ம வழியில் பணம் வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஊழல் அப்படின்னு பார்க்கும்போது 12வது பாவமும் எடுத்துக்கணும் நம்ம. 12வது பாவம் ஏன் அப்படின்னா, ரகசியம் என்பது 12வது பாவம். ரகசிய நடவடிக்கைகள் மூலமாக வருமானம் வருதா, அப்போ 8-12 என்பது ஒரு அமைப்பு, 5-9ங்கிறது ஒரு அமைப்பு. அவன் கேட்காமையே கொடுக்கறது 5-9. இப்போ அரசியல்வாதி இருக்கார், அவர் கேட்காமே சில பேருக்கு கொடுக்கறது 5-9வது பாவம். அவர் மற்றவங்களை ஆளை வச்சு மிரட்டி அவர் வாங்குறாருனா 8-12வது பாவம். அப்போ 8-12வது பாவங்கள் 2, 4, 6, 10 அப்படி தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதிரி அதர்ம வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அதேமாதிரி 5-9வது பாவங்கள் 2, 4, 6, 10 போது அவங்களுக்கு கிஃப்டடாக நிறைய வரும். ஓகேங்களா, அரசியல்வாதின்னு பார்க்கும்போது கிஃப்ட் ஐட்டத்தையும் வாங்கக்கூடிய நபர்களாக தான் நிறைய பேர் இருக்காங்க.
அதனால் 5-9 சொல்லுறது. ஊழல் என்பது திருட்டு அப்படிங்கிறத சொல்ல ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து அது திருடுனாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு திருடனுக்கு உண்டான ஒரு அமைப்பு இல்லை, அது ஊழல் அப்படின்னு ஒரு வேற பேர் வச்சுட்டாங்க பாருங்கள். ஊழல் அப்படிங்கிறது திருடுதல் எந்த பாவம் அப்படின்னு நீங்கள் கேட்கல. ஊழல் அப்படின்னாலே திருடுதல் அப்படிங்கிறதுல வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அது வருது. அப்போ 5-9 என்னென்னா, அந்த லஞ்சத்தை அவங்க கேட்காமே கொடுக்கறது. 5-9 பாவங்கள் 2-4-6-10 இருந்தால், இதே 8-9 2-4-10 இவனாவே போயிட்டு வலுக்கட்டாயமாக வந்து பிடுங்கிறது. இதை வந்து ஏற்கனவே நான் வந்து கேபி முறையில் ஜாதக புல நிர்ணயம் பாகம் 2 265 பக்கத்தில் கமிஷன், இந்த உடல் உழைப்பு இல்லாத வருமானம் அப்படின்னா யார் யாருக்கு வரும் அப்படின்னு எழுதியிருப்பேன். அதேமாதிரி லஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தையை பற்றியும் நான் அந்த அதே புத்தகத்தில் வந்து எழுதியிருப்பேன். லஞ்சம்லாம் வாங்கக்கூடிய நபரா, ஊழல்லாம் பண்ணக்கூடிய நபரா அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை எதை வைத்து நம்ம டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த அதே புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். அதனால் ஊழல் செய்யும் அரசியல்வாதியின் ஜாதகத்தில் இந்த பாவ தொடர்பு எப்படி இருக்குன்னா, ஊழலுக்கு மெயினாக வந்து ஒரு அதிகாரம் தேவைப்படும் இல்லையா, அப்போ அவங்களுக்கு சூரியன் வந்து நல்லா இருக்கணும். சூரியன் வந்து அந்த ஜாதகத்தில் 2-4-6-10 தொடர்பு கொண்டிருந்தால் அது நல்லாயிருக்கும். ஓகேங்களா, சூரியன் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டாவது போல்டாக இருக்கணும், ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடாது. அப்போ செவ்வாய் வந்து 2-6-10 இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான அமைப்பு. 10வது பாவமும் 2 பெரிய பதவியில் இருந்தால் தான் பெரிய அளவுக்கு ஓயில் பண்ண முடியும், சின்ன பதவியில் இருந்தால் கம்மியாக தான் ஓயில் பண்ண முடியும். அப்போ பெரிய பதவிங்கிறது 10வது பாவம். அப்போ லக்ன பாவம் வந்து 10வது வீட்டையோ, 10வது வீடு வந்து 2-4-6-10 தொடர்பு கொள்ளணும். மெயினாக ஒரு பெரிய பெரிய ஆளில் தான் பெரிய மெகா ஓயில் பண்ண முடியும். அப்போ பெரிய ஆள்னா அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். அதனால் மெயினாக அந்த ஜாதகத்தில் லக்னபாவம் எந்த விதத்திலேயாவது 6-10 தொடர்பு கொள்ளணும். சூரியன் செவ்வாய் இதுவும் 6-10 தொடர்பு கொண்டிருந்தால் அது நல்லாயிருக்கும். லக்ன உபநட்சத்திரமே 10வது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வந்தால் கூடுதலான சிறப்பு. லக்ன உபநட்சத்திரமே 10வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருந்தால் கூடுதல் சிறப்பு. இதில் வந்து மெயினாக வந்து மற்ற கிரகங்கள், அதாவது புதன் இந்த மாதிரியான கிரகங்கள் நாசுக்காக ஊழல் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கலாம். லக்ன உபநட்சத்திரம் புதனாக இருந்து அது வந்து 10வது வீட்டுக்கோ, இதெல்லாம் வந்தால் உபநட்சத்திரமாக வந்தால் ஒரு நாசுக்காக, அதாவது ரொம்ப கெடுபிடி பண்ணாமல் போடுவாங்க. இதே லக்ன சப்பாடு செவ்வாயாக இருந்து அது 6-10 இதெல்லாம் தொடர்பு கொண்டு இருக்கிறவங்க இயற்கையான குணாதிசயமாக ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது அரசியல்வாதிகளுடைய ஜாதகத்தில் இது மெயினாக தசா புத்திகள், அந்தந்த நேரத்தில் வரக்கூடிய தசா புத்திகளை நம்ம பார்த்துக்கணும்.